அண்மை செய்தி, நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 வாரங்களுக்கு மேல் கனமழை பெய்து வரும் நிலையில் அதிக காற்றும் வீசி வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை குன்னூர் இடையேயான ரயில் பாதையில் பல இடங்களில் மரங்கள் விழுந்தும் சேதமடைந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். சுரேஷ், தற்போது நீலகிரியில் மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? மழையால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்துள்ளது. உதகை அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக உதகை, குந்தா, கோத்தகிரி, குன்னூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்தும் மின்கம்பங்கள் விழுந்தும் பெரும் சேதம் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் சூறாவளி காற்று என்பது நீலகிரி மாவட்டத்தில் தற்போது வீசி வருகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னா கனமழையின் காரணமாக இன்று உதகை குன்னூர் இடையேயான ரயில் பாதையில் பல இடங்களில் மரங்கள் விழுந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இன்று காலை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை நோக்கி வந்து கொண்டிருந்த மலை ரயில் குன்னூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சுற்றுலா பயணிகள் அனைவரையும் அரசு பேருந்துகள் மூலம் உதகைக்கு ரயில்வே நிர்வாகம் அனுப்பி வைத்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் தற்போது மலை ரயிலில் பயணம் செய்ய முடியாத ஏமாற்றம் அடைந்துள்ளனர். சரவணன். நன்றி சுரேஷ்.